தன் தேவைக்காகவும் சுயநலத்திற்காகவும் வாழக்கூடிய அந்த குடும்பம் என்பது லக்ஷ்மி கடாட்சத்தை பெறாது. கடவுள் என்ன தன்மையில் இருக்கிறாரோ அதை உணர்ந்து நாம் அம்மயமாகவே ஆகிவிடுவதற்கு பேர் தான் கடவுள் தன்மை அறிந்து அம்மயமாதல். உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல நீங்க வேணுங்கிறதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்கன்னா எனக்கு இன்னும் இன்னும் ஜென்மம் ஆனாலும் எனக்கு பத்தாதுங்க, எனக்கு அவ்வளவு தேவை இருக்குன்றதெல்லாம் வேலைக்கு ஆகாது. பெண்களுக்கு இருக்கவே கூடாத குணமான அடுத்தவர்களை பற்றி புறம் கூறும் ஒரு குவாலிட்டி கண்டிப்பா உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. வணக்கம். என்னுடைய பெயர் வந்துங்க கருணாகரன், கோவை மாவட்டம் அன்னூர் ஊரை சேர்ந்தவர். நான் வந்து தமிழ்நாடு பேரா கிரிக்கெட்டர் விளையாண்டுட்டுருக்கேங்க. தமிழ்நாடு ஸ்டேட் லெவலில் வந்து விளையாண்டுட்டுருக்கேன். இப்போ நேஷ்னல் லெவலில் லக்னோவில் நடக்கக்கூடிய ஒரு மேட்ச் வந்துட்டு கூப்பிட்ருக்காங்க. நம்ம வந்து அதுக்கு வந்து செலக்ட் ஆகிருக்கோம். கோயம்புத்தூர்லேயே நான் ஒருத்தன் அதில் வந்துட்டுங்க. இப்போது அந்த லக்னோவில் நடக்கக்கூடிய மேட்சுக்கு வந்து ஃப்ளைட்டு தான் வந்து இங்கேருந்து போகிற மாதிரி வந்து இருக்குங்க. போதிய வசதி வந்து என்கிட்ட இல்லை எதுவும். நான் இங்கே நம்ம திருப்பூரில் இருக்க பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அறக்கட்டளை மூலயமா வந்து ஒரு கோரிக்கை அவங்ககிட்டருந்து கேட்டிருந்தேன், ஹெல்ப் கேட்டிருந்தேன். அவங்க வந்துட்டு உடனடியாக வந்து எங்களுக்கு எனக்கு வந்து ஒரு போகிறதுக்குண்டான செலவுக்குண்டானதை அவங்க வந்து பார்த்துக்கிட்டாங்க. அந்த அன்னைக்கு அவங்க ஈவினிங்கே வந்து பண்ணிட்டாங்க. பரம்பொருள் ஃபவுண்டேஷன் வந்து என்றைக்குமே வந்து ஏதாவது எந்த ஏதாவது மேட்ச் நடந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்து பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சந்தோஷப்படுவோம் எல்லோரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் பரம்பொருள் ஃபவுண்டேஷன். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற நவம்பர் 13, 2022 ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு சிங்கப்பூரிலும், நவம்பர் 26, 2022 ஒரு நாள் வகுப்பு மலேசியா பினாங்லேயும் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ மலேசியா மற்றும் சிங்கப்பூர் இதை சுற்றியுள்ள நபர்கள் தாராளமாக உங்களது பெயரை கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு, டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஓகே. உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெறுக என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி. நல்லா நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். முதல்ல லக்ஷ்மினா யார்? பெண் என்பவளை குறிப்பவள் தான் லக்ஷ்மி. அப்போ பெண் என்பவள் உங்கள் வீட்டில் வாசம் செய்ய வேண்டும். அந்த பெண் என்பவளான அந்த சக்தியான அந்த லக்ஷ்மி என்பவள் வாசம் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் எந்த தன்மையில் இருந்தால் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி உங்களை விட்டு போகவே மாட்டாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எது வந்தாலும் எனக்கு மட்டும்தான், எது வந்தாலும் எனக்கு மட்டும்தான் சொல்லி புடுங்கி புடுங்கி வச்சுக்கிட்டு எனக்கு மட்டும்தான் நான் வாழுவேன், வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன்ற தன்மையில் தன் தேவைக்காகவும் சுயநலத்திற்காகவும் வாழக்கூடிய அந்த குடும்பம் என்பது லக்ஷ்மி கடாட்சத்தை பெறாது. இதில் குறிப்பாக லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் வீட்டில் இருக்கணும், மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வந்து பிரவேசம் பண்ணணும், உங்களை வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னா பெண்கள் தான் குறிப்பாக அதை கவனிக்கணும். ஆண்களை விட பெண்கள் மெயினாக கவனிக்கணும். ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை துணை அல்லது தாய் அல்லது மனைவி என்பவள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் குறிப்பாக அதை நோட் பண்ணணும். எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுக்கும் தன்மையில் இருக்கின்றீர்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு மகாலட்சுமி என்பவள் உங்கள் வீட்டில் வாசம் செய்வாள். சும்மா வந்து ஏதோ ஒரு படிகாரக்கல்ல எடுத்து வச்சுக்கிட்டு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதோ எலுமிச்சம்பழம் கட்டி மிளகாயை கட்டினா மட்டும் லக்ஷ்மி உங்கள் வீட்டில் இருப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது. உங்கள் குலதெய்வம் மட்டும் வேணால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமே தவிர மகாலட்சுமி உங்கள் வீட்டில் ரெகுலராக குடியிருக்கணும், உங்கள் வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்னா மகாலட்சுமியோட குணமாக நீங்கள் உங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். மகாலட்சுமியோட குணம்லாம் என்னென்ன அப்போ சொல்லுங்கள். அதாவது ஒரு பேசிக்கான கான்செப்ட் என்ன, என்ன மாதிரியே ஒருத்தன் பேசுகிறான், என்ன மாதிரியான குணத்திலேயே ஒருத்தன் இருக்கிறான்னா அவனை எனக்கு வாட்ச் பண்ணணும்னு தோணும், அவங்க கூட ட்ராவல் பண்ணணும்னு தோணும். நோட் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? அதுபோல தான் இறைவனும். இறைவன் என்ன? கடவுள் தன்மை அறிந்து அம்மயமாதல். கடவுள் என்ன தன்மையில் இருக்கிறாரோ அதை உணர்ந்து நாம் அம்மயமாகவே ஆகிவிடுவதற்கு பேர் தான் கடவுள் தன்மை அறிந்து அம்மயமாதல். அந்த வகையில் மகாலட்சுமியோட தன்மை என்ன? கொடுக்கும் தன்மை, வாரி வழங்கும் தன்மை. பணத்தை மட்டும் நான் சொல்லலை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல நீங்க வேணுங்கிறதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்கன்னா எனக்கு இன்னும் இன்னும் ஜென்மம் ஆனாலும் எனக்கு பத்தாதுங்க, எனக்கு அவ்வளோ தேவை இருக்குன்றதெல்லாம் வேலைக்கு ஆகாது. உங்களுடைய தேவைகளுக்கு உண்டான அளவான பொருளையும் பணத்தையும் எடுத்து வைத்து விட்டு அவசியப்படும் நபர்களுக்கு, உங்களை தேடி வரும் நபர்களுக்கோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேடி போகும் இடத்தில் யாராவது தேவைப்படக்கூடிய நபர்களுக்கோ பெண் என்பவர்கள் கொடுக்கும் தன்மையில் உதவி செய்ய வேண்டும். இதை கடந்த நிலையில் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் குடி புகணும், மகாலட்சுமி உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னா
பெண்களுக்கு இருக்கவே கூடாத குணமான அடுத்தவர்களை பற்றி புறம் கூறும் ஒரு குவாலிட்டி கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. நீங்கள் அடுத்தவனை பற்றி ஏதாவது தப்பு தப்பாக பேசுகிறீங்கனாவே நிச்சயமாக மகாலட்சுமி என்பவள் உங்கள் வீட்டில் குடி புக மாட்டாள். என்ன காரணம் அப்படின்னா, நீ ஆல்ரெடி அடுத்தவனை பற்றி தப்பு தப்பாக பேசிட்டீங்க, இதில் மகாலட்சுமி வேறு உங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு, உங்களுக்கு எல்லாத்தையும் வாரி வாரி கொடுக்குது அப்படின்னா நீங்கள் தப்பாக தான் மிஸ்யூஸ் பண்ணுவீங்க அதை. அதனுடைய பழி என்பது யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கும் போய் சேரும். இது தேவையில்லாத ஒரு வேலை என்று லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் வீட்டில் கிடைக்காது. இது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் என்பவள் தனது வீட்டில் வாழும் போதே மகாலட்சுமி என்பவர் அவங்களுடைய கணவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணிவிடைகள் செய்து அவர்கள் தவறே பண்ணாலும் ஒரு சில காலகட்டத்தில் அதை அனுசரித்து அந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆற்றலும் பக்குவமும் அந்த பெண்ணுக்கு உண்டு, அந்த மகாலட்சுமிக்கு உண்டு. அப்போ ஒரு மகாலட்சுமி உங்கள் வீட்டில் குடி போகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், வீட்டில் சில பல சங்கடங்கள் வந்தாலும், வீட்டில் சில பல சச்சரவுகள் வந்தாலும், வீட்டில் சில பல சண்டைகள் வந்தாலும் அதை உணர்ந்து அதை தெரிந்து பொறுமையோடு பக்குவத்தோடு கையாள வேண்டும். எவ்வளோ தவறுகள் சில கணவன் பண்ணாலும் கூட பெண் என்பவளுக்கு அப்பேற்பட்ட ஆற்றல் என்பது உண்டு. ஏன்னா சக்தி என்பதே வந்து பார்த்தீங்கன்னா இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி, இந்த மூணு சக்தியில் தான் உலகமே இயங்குது. இது மூணுமே பெண்ணை தான் குறிப்பிடுது. அப்போ பெண் இல்லாமல் எதுவுமே நடக்காது, பெண் இல்லாமல் ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் கிடையாது. அப்போ அந்த பெண் என்பவள் தன்மையில் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஆண்களை மதித்து நடக்க வேண்டும். ஏன்னா மகாலட்சுமியோட குணமே தனக்கு எவ்வளவு ஆற்றல் இருந்தாலும், தனக்கு எவ்வளோ பவர் இருந்தாலும், தனக்கு எவ்வளோ பெரிய சிறந்த விஷயங்கள் தன்னிடம் இருந்தாலும், எவ்வளோ டேலண்ட் இருந்தாலும், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எனக்கு என் கணவன் தான் முக்கியம், என் வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க தான் எனக்கு முக்கியன்ற தன்மையில் அவர்கள் நடப்பார்கள், அவர்களுக்கு உண்டான மரியாதையை கொடுப்பார்கள். ஸோ மெயினாக மகாலட்சுமி உங்கள் வீட்டில் குடிபுக வேண்டும், வசமாக வேண்டும் என்றால் ஆண்களை மதித்து நடக்க வேண்டும், ஆண்களை மிதித்து நடக்கக்கூடாது. தெரிஞ்சுக்கங்க, தேவைப்படுற இடத்துல மிதிக்கலாம், மிதிக்கிறதே புலப்பா போகக்கூடாது, இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கங்க. இந்த தன்மையில் இருக்கும்போது மகாலட்சுமி உங்கள் வீட்டில் பிரவேசம் செய்வார். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.